Good morning, students. Today we are going to learn about data abstraction in structure. As you already know that list allow data abstraction in that you can give a name to a set of memory cell. So namak erkane theriyum illaya, so list la eppadi nama vandu store pannom abindrathu namak theriyum. So data abstraction use panni nam enna porom abina, so memory cell la irukkudiya and values ellame nama name kudukaporum. Okay, so adukku vandu nama vandu enna panna porom, list method la data abstraction use pannaporum. For instance, in the game Mastermind, you must keep track of a list of 4 colors that the player guesses. Instead of using 4 separate variables, color 1, color 2, color 3 and color 4, you can use a single variable predict. Example, predict equal to red, blue, green, green. So, ipa paarenga, so illa nama enna solirukanga, Mastermind abindra game la nama use pandra mari. அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சாரி மாஸ்டர் மைண்ட் கேமில் பிளேயர்ஸ் லைக் 4 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலர் 1, கலர் 2, கலர் 3 அண்ட் கலர் 4. ஸோ இந்த ஆர்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே சேம் வேரியபிள் ப்ரிடிக்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு, ஸோ லிஸ்ட் மெத்தட், லிஸ்ட் அப்படின்னாலும் எப்படி இருக்கும், வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ரெட் கமா ப்ளூன் கமா க்ரீன் கமா க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து பிளேயருடைய கெஸ் ஓகேவா, அவருடைய சாய்ஸ் தான் என்ன கலர்ஸ் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாண்ட் லிஸ்ட் டு நாட் அலோ அஸ் டு டூ இஸ் நேம் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் எ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட். இந்த கேஸ் ஆஃப் எ ப்ரெடிக்ட் யூ டோன்ட் ரியலி நீட் டு நேம் த பார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், டு நாட் அலோ அஸ் டு டூ இஸ் த நேம் த வேரியஸ் பார்ட் ஆஃப் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ப்ரிடிக்ட் அப்படின்றதான் அந்த ஆப்ஜெக்ட், இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் இது எல்லாமே இந்த ரெட் ப்ளூ க்ரீன் க்ரீன் அப்படின்றதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூமே நம்ம வந்து நேம் கொடுத்து கெட் பண்ண முடியாது இந்த மெத்தடில். ஓகேவா, ஸோ அப்போ எப்படி நம்ம கெட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் அண்ட் இண்டெக்ஸ் டு கெட் டு ஈச் கலர் சர்வீசஸ். ஸோ ஒவ்வொரு டேட்டா உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம கெட் பண்ணுறதுக்கு அதோடய இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்போது, ஸோ எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ஸோ ரெட் அப்படின்னா 0th இண்டெக்ஸ், ப்ளூ அப்படின்னா 1st இண்டெக்ஸ், க்ரீன் அப்படின்னா 2nd இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் க்ரீன் வந்து 3rd. ஸோ 0, 1, 2, 3. ஸோ 1 அப்படின்போது நமக்கு ப்ளூ கலர் கிடைக்கும், 0 அப்படின்போது ரெட் கலர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா. ஓகே, பட் இந்த கேஸ் ஆஃப் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ் லைக் எ பர்சன், வி ஹாவ் எ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் வேர் ஈச் ஐட்டம் இஸ் எ நேம் திங், த ஃபர்ஸ்ட் நேம், த லாஸ்ட் நேம், த ஐடி அண்ட் த இமெயில். ஒன் குட் யூஸ் எ லிஸ்ட் டு ரெப்ரசன்ட் எ பர்சன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இந்த லிஸ்ட் மெத்தட் மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, லைக் எ பர்சன். ஸோ பர்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் இருக்கும் இல்லையா. அப்போ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், ஸோ அந்த பர்சனுடைய ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம், அவருடைய ஐடி, அவருடைய இமெயில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேலையை வச்சு கேதர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஒன் குட் யூஸ் ஏ லிஸ்ட் டு ரெப்ரசன்ட் ஏ பர்சன். ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம வந்து பர்சன் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிளாஸ் மெத்தட். ஸோ இந்த கிளாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும், ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் அப்படின்றது என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி மல்டி பார்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன். ஸோ கிரியேஷன் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் பிலாங்கிங் டு த நியூ டேட்டா டைப். ஸோ பர்சன் அப்படின்ற கிளாஸ் நேம் ஆர் டேட்டா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிரியேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். நம்ம வந்து ஏற்கனவே ப்ரெடிக்டில் என்னென்ன பார்த்தோம், ரெட் க்ரீன் ப்ளூ, ஸோ க்ரீன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் எடுத்து வேரியபிளாக பார்த்தோம், அதில் ப்ரிடிக்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் நேமாக பார்த்தோம். ஆனால் அதில் ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன் அப்படின்னா அது வந்து லிஸ்ட் மெத்தட். ஓகே, பட் இது வந்து கிளாஸ் மெத்தட், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆர் கிளாஸ் மெத்தட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் பாஸ்கர், நெக்ஸ்ட் அவங்களுடைய ஐடி. ஓகேவா, ஸோ இன்னும் என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே கீழே கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ பாருங்கள், ஐடி, நெக்ஸ்ட் இமெயில். ஓகேவா, ஸோ அவங்களுடைய ஐடி அண்டு அவங்களுடைய இமெயில். ஸோ அதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் வேல்யூவாக. ஓகே, ஸோ பட் சச் எ ரெப்ரசன்டேஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்பெசிஃபை வாட் ஈச் பார்ட் ரெப்ரசன்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு சில இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம், இந்த பத்மஸ்ரீ பாஸ்கர் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக நம்மளால் ஸோ எதுவுமே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எ லிஸ்ட் யூ கேன் யூஸ் த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட். இன் ஊப்ஸ் லாங்குவேஜ் இட்ஸ் கால்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் டு ரெப்ரசன்ட் மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஈச் பார்ட் இஸ் நேம்
named அதாவது given a name consider the following pseudo code ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மெத்தடில் ஸோ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஊப்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, சி ப்ளஸ் ப்ளஸில் ஸோ அதில் வந்து கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் அதுதான் வந்து இங்கே நம்ம ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பைத்தானில், ஓகே, டு ரெப்ரசன்ட் ஏ மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுங்க எப்படி நம்ம நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு இங்கே வந்து சூடோ கோடோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் நேம், கிளாஸோடைய நேம் என்ன அப்படின்னா பர்சன், ஓகே. ஸோ பர்சன் அல்லாட்டி கிளாஸோடைய டைப் அப்படின்னு சொல்லலாம், கிளாஸ் நேம் ஆர் கிளாஸ் டைப். ஸோ என்ன அப்படின்னா பர்சன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டோம் என்ன அப்படின்னா கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதில் ஃபோர் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், ஓகேவா. இஸ் அசைன்டர்ஸ்ன்னு போட்டு நம்ம இன்னும் வேல்யூ எதுவும் கொடுக்கல, அதனால தான் இங்கே எம்டியாக வித்தின் அதை டபுள் கோட்ஸ் மட்டும் எம்டியில் கொடுத்துருக்கோம், ஓகே. தான் வந்து அதோடைய சூட் அக்கௌண்ட். த நியூ டேட்டா டைப் பர்சன் இஸ் பிக்டோரிக்கலி ரெப்ரசன்டட்ஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, பர்சன், க்ரியேஷன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ பட் இது கீழே தான் இது இருக்குது, பர்சன், க்ரியேஷன். ஸோ ஒவ்வொன்றையும் இப்படி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸோ லெட் மெயின் கண்டென்ட்ஸ், ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பி ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பி ஒன் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்ட், ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட், ஸோ அதான் பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னா பத்மஸ்ரீன் ஒரு வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் நேம். செட்டிங் எ ஃபீல்ட் கால் ஃபர்ஸ்ட் நேம் வித் வேல்யூ பத்மஸ்ரீ. நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அசண்டஸ் பாஸ்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டிங் எ ஃபீல்டு கால்டு லாஸ்ட் நேம் வித் த வேல்யூ பாஸ்கர். ஸோ லாஸ்ட் நேமோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாஸ்கர். நெக்ஸ்ட் ஐடி, ஸோ ஐடி சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங் எ ஃபீல்டு கால்டு ஐடி வேல்யூ, ஸோ இதான் வந்து ஐடி வேல்யூ. நெக்ஸ்ட் இமெயில், அவங்களோட இமெயில் அட்ரஸ். செட்டிங் எ ஃபீல்டு கால்டு இமெயில் வித் வேல்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதை நம்ம கொடுத்தோன்னா நமக்கு தேவையான அவுட்புட்டை ஸோ கேட்டால் அந்த ப்ரோக்ராமில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து இவங்களுக்கு சிங்கிள் வேல்யூவை கெட் பண்ணிருக்காங்க, அவுட்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கேட்டதாலே உங்களுக்கு பத்மஸ்ரீ அப்படின்ற ரிசல்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கொடுக்கும், ஓகேவா. நாம் மேலே பார்த்தது வெறும் சூடோ கோட் மட்டும்தான், ஃபுல் ப்ரோக்ராம் கிடையாது, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், த கிளாஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன்ஸ் த ஃபார்ம் ஆஃப் மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ரெப்ரசன்ட் எ பர்சன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது பர்சனுடைய மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இன் டெஃபினேஷன் ஆட்ஸ் எ நியூ டேட்டா டைப், இன் திஸ் கேஸ் எ டைப் நேம் பர்சன். ஸோ நாம் யூஸ் பண்ண இந்த இதில் நேம் என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பர்சன், பர்சன் தான் வந்து இங்கே டைப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கிளாஸோடைய நேம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஒன்ஸ் டிஃபைன்ட் வி கேன் கிரியேட் நியூ வேரியபிள்ஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த டைப். ஸோ நம்ம இன்ஸ்டன்சஸ் அப்படி இல்லாட்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூ வேரியபிளாக கிரியேட் பண்ண போகிறோம், என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இன் திஸ் எக்ஸாம்பிள் பர்சன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் எ கிளாஸ் ஆர் எ டைப், ஒயல் பி ஒன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அண்ட் இன்ஸ்டன்ஸ். அதுதான் இங்கே நான் சொன்னேன், பி ஒன் அப்படின்றது ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி இல்லாட்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம நியூவாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் திங்க் ஆஃப் கிளாஸ் பர்சன் அஸ் ஏ குக்கி கட்டர் அண்ட் பி ஒன் அஸ் ஏ பர்டிகுலர் குக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பர்சன் அப்படின்றத நம்ம எப்படி திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா குக்கி கட்டராக யூஸ் பண்ணி குக்கி கட்டர் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பி ஒன் அப்படின்றது பர்டிகுலர் குக்கி, ஓகே. ஸோ யூஸிங் த குக்கி கட்டர் யூ கேன் மேக் மெனி குக்கீஸ். சேம் வே யூஸிங் கிளாஸ் யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டைப். ஸோ இப்போ நம்ம பர்சன் அப்படின்றது குக்கி கெடராக நம்ம திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ பி ஒன் அப்படின்றது ஸோ ஒரு சிங்கிள் குக்கி அப்படின்னு அப்படினா, ஸோ ஒரு குக்கி கெடர் வச்சுட்டு நம்ம அதை ஒரு குக்கி கெட் நம்ம குக்கி கெடர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெனி குக்கீஸை நாம் வந்து க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சேம் வே தான் ஒரு கிளாஸை வச்சுட்டு ஸோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சேம் டைப்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்லியிருக்காங்க. So far you have seen how a class defines a data abstraction by grouping related data items. A class is not just data, it has functions defined within it. We say such functions are subordinate to the class.
because their job is to do things with the data of the class. Example, to modify or analyze the data of a person object. So இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸில் என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து குரூப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ், நிறைய டேட்டா ஐட்டம்ஸாக நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கிளாஸ் மெத்தடில் ஃபங்க்ஷன்ஸும் கண்டிப்பாக அதில் டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, என்ன சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வி சே சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் subordinate to the class because their job is to do things with the data of the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டாவுடைய டெஃபினேஷன்ஸை என்ன அப்படின்னு நம்ம கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதான் நம்ம வந்து கிளாஸ் மெத்தடில் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, டு மாடிஃபை ஆர் அனலைஸ் த டேட்டா ஆஃப் ஏ பர்சன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், அதோடைய டேட்டாஸை வந்து உள்ளே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர் ஃபோர் வி கேன் டிஃபைன் ஏ கிளாஸ் ஆஸ் பண்டில்டு டேட்டா அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஒர்க் ஆன் தட் டேட்டா. அப்போ இங்கே கிளாஸ் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ கிளாஸ் ஆஸ் பண்டில்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டாங்க, பண்டில்டு டேட்டா, ஸோ குரூப் ஆஃப் டேட்டாஸ் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதில் ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம், தட் ஒர்க்ஸ் ஆன் த டேட்டா. ஸோ அதை வந்து அந்த டேட்டாஸ் மேலே நம்ம ஒர்க் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, பண்டில் ஆஃப் டேட்டா அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்தோம், பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி எடுத்துட்டோம், அதுதான் கிளாஸு. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அதுதான், அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம் நம்ம பண்டில் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கிரியேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ கிரியேஷன்ற ஃபங்க்ஷனில் ஸோ அந்த அதோடைய நேம் என்ன, ஐடி என்ன, ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இதை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்போ டெஃபினேஷன் கேட்பாங்க, ஒன் மார்க்ஸ்லேயும் இது கேட்பாங்க. ஓகே, ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ஆல் த அபவ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன் கேன் கன்க்ளூட் த பியூட்டி ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் தட் வி கேன் ட்ரீட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா இன் எ வெரி சிம்பிள் வே. ஸோ நம்ம இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை கூட நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கிளாஸ் மெத்தட். ஸோ எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம், ரொம்ப ஈஸியாக கிளாஸ் மெத்தடில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுதி அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசன். ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேம்மா, ஸோ செகண்ட் சாப்டர் ஓவர். ஸோ செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் இது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.